புகைப்பிடித்தல் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கானது. எல்லா புள்ளையினுக்கு நீங்கள் உங்கள் ஆக்டர் இஸ்மாயில். இப்போ என்ன விஷயம் பார்க்க போனால், யுவன் சங்கர்ராஜா அவரை பற்றி சில விஷயங்கள் நான் வந்து இப்போ பேசலான் இருக்கேன். என்ன டாபிக் பேச போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, அவர் இஸ்லாத்தில் எப்படி வந்தார், அவருக்குள்ளே எப்படி அந்த இஸ்லாத்துக்கு வரணு, அந்த மதத்துக்குள்ளே வரணு அப்படிங்கிற ஒரு மனசை எப்படி ஒரு ஹார்ட் டச் பண்ணிச்சு அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து பேச போகிறேன். எப்படின்னா, யுவன் சங்கர்ராஜா அப்படிங்கிறவர் வந்து ஏற்கனவே வந்து நம்மலாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது சின்ன பிள்ளை சம்திங் இடையில கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா 2020 உலகம் அழிய போகுது, அதோட காலண்டர் முடியுது அப்படின்லாம் பேசிட்டு வந்திருப்போம். அதே மாதிரி அவருக்கும் அதே மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கும். அப்படிங்கும் போது டைமிங்ல வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கறது, அந்த மாதிரி என்ன இந்த மாதிரிலாம் அழியுமா அப்படின்னு அப்படி அவர் அப்படியே ஒரு அவர் ஃபாலோ பண்றது அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்க அம்மாட்டெல்லாம் நிறைய டிசைஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு, இந்த மாதிரிலாம் என்ன அப்படின்னு பண்ணிக்கும்போது ஒரு ஜென்ரலாக அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு நண்பர் இருந்திருக்காரு வெளிநாட்டில். அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, இடையில வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா நினைவுலேயே அவர் எழுந்துகிட்டு இருந்துட்டு இருந்திருக்காரு சம்திங். அப்போ ஒரு டைமிங்ல வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா, வெளிநாட்டில் இருக்கும்போது அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு இந்த சல்லா, நம்ம தொழுவுமே சல்லா தொழுவுமே அந்த சல்லாவை கொடுத்துருக்காரு. இது நீ வச்சிக்கோ, நீ உனக்கு எப்போ ஒரு மனசு கஷ்டமாகும் இதை யூஸ் பண்ணிக்கோ, உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இவரும் அதை வாங்கிக்கிட்டு அங்கே வந்துட்டார். வந்துட்டு ரூம்ல வச்சு பூட்டிட்டார். அதுக்கப்புறம் அவர் அதை பத்தி நினைக்கவும் இல்லை, அதை பத்தி அவர் திங்க் பண்ணவும் இல்லை. அந்த செல்லா அது இருக்கிற இடத்துலயே அப்படியே இருந்துட்டு இருந்துருக்கு. அவங்க வீட்டுல ஹால்ல உட்காந்து ஃபேமிலியோட பேசிட்டு இருப்பாங்களே, அப்படியே எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அவங்க அம்மாவோ ஞாபகம் ஊன்ற மாதிரி பேசியிருக்காங்க. உடனே யுவன் சங்கர்ராஜா வந்து அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. வந்த உடனே என்ன இருக்காரு, திடீர்னு மாடி போயிருக்காரு. ஒரு மாதிரியா அவங்க நினைச்சிட்டு, அவங்க இறந்து போனவங்க நினைச்சிட்டு அம்மா ஃபீல் வந்தவங்க ஒரு மாதிரி ஃபீல் கிடைக்கும் தெரியுமா, நம்ம அதை ஃபீல் வந்தவங்க நேரம் நினைச்சிருக்காரு. அப்படியே மாடியில் போய் அந்த ரூமை திறந்துருக்காரு. ரூமை திறந்த உடனே அந்த சல்லா தான் அவர் கண்ணுக்கு பட்டுருக்குது. உடனே அந்த சல்லா எடுத்து நினைச்சிருக்காரு, எடுத்துட்டு போய் துவைக்கலாம்னு சொல்லிட்டு துவைச்சிட்டு இருந்திருக்காரு. அதான் கிளீன் பண்ணுவாங்களா, துவைச்சு கிளீன் பண்ணிருக்காரு. அந்த டைமிங்ல அவருக்கு ஒரு மெசேஜ் வருது வாட்ஸ்அப்ல. ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம இந்த எப்படின்னா, இந்த வானத்தெல்லாம் வந்து மேகத்தால எழுதப்பட்டிருக்கமே அதே மாதிரி ஒரு எழுத்து எழுதிப்பட்டு வந்திருக்குது. அப்ப ஒரு ஃப்ரெண்டை கேட்கிறாரு, என்ன நண்பா எழுதியிருக்கு எனக்கு தெரியலையே அப்படின்னு, இதுதான் அல்லா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே ஒரு மெய் செழுத்து போயிட்டாராம் அந்த டைமிங்ல. அம்மா நினைச்சு உள்ள வந்தாராம். வரும்போது வந்து இதையும் பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடியே ஒரு குர்ஆன்லாம் நிறைய படிச்சிருந்திருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே படிச்சு, இது வந்து சாதாரண ஆள் எழுதப்பட்டது கிடையாது, ஒரு உலகத்தை ஆளக்கூடிய ஒரு இறைவனால தான் இது முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்குள்ள சில இதெல்லாம் ஓடி இருந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த சல்லாவை துவைச்சிட்டு இருக்கும் மோஸ்ட் டைமிங்ல அந்த மெசேஜை பார்த்த உடனே, இதை துவைக்க போகும்போதும் அந்த மெசேஜ் வந்ததுக்கும் அம்மா ஃபீலிங்க்கு உள்ள வந்ததுக்கும் அவருக்கு அப்படியே ஹார்ட் டச்சை படித்தோம். உடனே அவர் அந்த சல்லாவை விரிச்சு இந்த சுபுபோகம் போய் நெத்தியை வச்சு அழுகல்னு எழுதியிருக்காரு, ஃபீல் பண்ணியிருக்காரு. யாவெல்லாம் என்னை மன்னிச்சுட்டு, நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுன்னு நான் இஸ்லாத்தில் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு. இது நான் சொல்ல, இது அவர் சொன்னது தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம கூட இருக்கலாம். சரி, இதன் மூலியமாக தெரியட்டும், நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். எப்படி நடந்திருக்கு பார்த்தீங்களா இல்லையா, அவங்க அம்மா யாபகம் வந்து மேலே வந்து அந்த சல்லாவை எடுத்து ஃப்ரெண்டு இங்கே கொடுத்து அதை எடுத்து கிளீன் பண்ண சமயத்தில் அந்த அல்லா யாபகம் மூட்டுற ஒரு நினைவு வந்து, அதுக்கப்புறமேல பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள வந்து அதுக்கப்புறம் அவர் இஸ்லாத்துக்கு தள்ளிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த குர்ஆன் ஃபுல்லாக படிச்சிருக்காரு. செம்மையா, இது சாதாரண ஆள் எழுதப்பட்டது இல்லை, யாராலையும் முடியாது, உலகத்தையே ஆளக்கூடியவன் தான் இதை எழுத முடியும், அவ்வளோ கடிக்க படிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கு அப்படி சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. அப்புறம் ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. ஓகே, அவரை பத்தி நிறைய பேசிட்டே போகலாம். சரி, இது அவர் எப்படி மனசுல ஹார்ட்ல அந்த இறைவன் அந்த முஸ்லீம் மதத்துக்கு வரும்னு அப்படிங்கிறது வந்து அவருக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிற சில விஷயம் தான். கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுல இருந்து உங்களுடைய விடைபெறுகிறேன். உங்களை ஆக்டர் இஸ்மாயில் பாய்.